இந்த கதையின் பெயர் எப்பொழுதும் நாம் நாமாக இருப்போம். காட்டில் வசித்து வந்த ஒரு பூனைக்கு ஒரு நாள் அந்த எண்ணம் தோன்றியது. நாமும் பார்ப்பதற்கு புலி போலத்தானே இருக்கிறோம். என்ன, உருவத்தில் கொஞ்சம் சிறியதாக இருக்கிறோம், ஆனால் நம்மை பார்த்து ஏன் மற்றவர்கள் பயப்பட மாட்டேன் என்கிறார்கள்? புலியைப் போல நாமும் மற்றவரை உருமி மிரட்டி பார்த்தால் என்ன என்று யோசித்தது. இந்த எண்ணத்தை பூனை உடனே செயல்படுத்தியது. சற்று தொலைவில் ஒரு மான் மேய்ந்து கொண்டிருந்தது. பார்த்து அதன் அருகே போனது பூனை. பூனையை பார்த்துவிட்டு மீண்டும் மேய தொடங்கியது அந்த மான். பூனை இப்பொழுது கோபத்துடன் உருமி குரல் கொடுத்துவிட்டு மானை பார்த்து பேசியது. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பார்த்து பயப்படாம புல் மேயிற? நானும் புலியை போலத்தானே, நீ எனக்கு பயந்தாகணும் என்றது. இதை கேட்ட மான் சிரித்து கொண்டே கிண்டலாக, நான் பயப்பட வேண்டுமா என்று மீண்டும் சிரித்தது. மான் பூனையை பார்த்து, எங்கே புலியை போல என்னை துரத்தி பிடியேன் பார்க்கலாம் சொன்ன மான் ஓட தொடங்கியது. பூனை அதை துரத்தியது. ஆனால் மானுக்கு இணையாக பூனையால் ஈடு கொடுக்க முடியவில்லை. மூச்சு வாங்கி பாதியிலேயே நின்று விட்டது. அடுத்த நாள் காற்று பன்றி ஒன்றை பார்த்து பூனை அதனிடம் சென்று மானிடம் சொன்னது போலவே சொன்னது. இதை கேட்டு கோபமடைந்த காற்று பன்றி பூனையை பிடித்து தூக்கி வீசியது. தொலைவில் போய் விழுந்த பூனைக்கு நல்ல காயம் ஏற்பட்டது. இப்பொழுது அது யோசிக்க ஆரம்பித்தது. யாரும் நமக்கு பயப்படுகிற மாதிரி தெரியலையே, எனவே வேறு வழியில்லை, இனி நம்மை நாமே மாற்றிக்கொண்டு எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க பார்க்கலாம் என்று நினைத்தது. இவ்வாறு அது யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு எலிகள் அந்த பக்கம் சென்றது. பூனையை பார்த்து பயந்து ஓட நினைத்த எலியை பூனை கூப்பிட்டது. நண்பர்களே, என்னை பார்த்து இனி நீங்கள் ஓட தேவையில்லை. இன்றிலிருந்து உங்களை பிடித்து நான் சாப்பிட போவதில்லை. சுத்த சைவமாக மாறிவிட்டேன், என்னை நம்புங்கள் என்றது. பூனை சொன்னதை கேட்ட எலிகள் பூனையை நம்பின. பூனையும் அவைகளிடம் அன்பாக பழகியது. அது சுத்த சைவமாக மாறி கிழங்குகளை மட்டுமே சாப்பிட தொடங்கியது. எலிகள் பூனையிடம் இப்பொழுது மிகவும் சகஜமாக விளையாடின. ஒரு எலி பூனையின் காதை பிடித்து பார்த்தது. பூனை தூங்கிய சமயத்தில் அதன் மீது குதித்து விளையாடின. விளையாட்டு எல்லை மீறி பூனை மிகவும் கஷ்டப்பட்டது. கிழங்குகளை மட்டும் சாப்பிட்டதால் உடல் சோர்வடைந்தது. பூனை இப்பொழுது யோசித்தது. எல்லோரும் நமக்கு பயப்பட வேண்டும் என்று நினைத்து வம்பில் முடிந்தது. எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் தொல்லையாக இருக்கின்றது. வேறு வழியில்லை, இனி நாம் நாமாக இருப்போம் என்று நினைத்தது. இந்த முடிவிற்கு வந்த பூனை இப்பொழுது கோபத்துடன் எலிகளை பார்த்து உரும தொடங்கியது. பயந்து போன எலிகள் ஓடி மறைந்தன. பூனை இப்பொழுது பழையபடி நிம்மதியாக வாழத் தொடங்கியது. நன்றி, வணக்கம்.